ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாரீக்கு வந்து எப்படி டேசல், அதாவது சுங்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆரி ஒர்க் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த சாரீயோடு கொடுப்பாங்க. சாரீலேருந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆரி ஒர்க் வந்து டிசைன் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி சாரீயில் வந்து நம்ம டேசல்ஸும் வந்து போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு போட தெரியுமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் போட்டு கொடுக்கலாம், இல்லை நீங்களே கூட கேட்டுட்டு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போட்டு கொடுக்கலாம். ஏன்னா இதுவும் நமக்கு ஒரு இன்கம் மாதிரி தான். இப்போ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுக்குறோன்னா அதே மாதிரி டேசல் போடும்போதும் அந்த டேசலுக்கும் நம்ம வந்து ஒரு இன்கம் வந்து வாங்கிக்கலாம். ஒரு அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி சுங்கு வந்து போடுறது, சிம்பிளாக வந்து எப்படி போடுறது, சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 1/2 hour கூட ஆகலாம். அந்த மினிமம் டைமில் நீங்கள் வந்து போட்டு ஒரு இன்கம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சேரீயோட ப்ளவுஸும் ஆல்ரெடி நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. அந்த ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்லீவும் பேக் பார்ட்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் வந்து சேரீயில் இருக்கிற டிசைனு பாருங்கள். இதுதான் வந்து சேரீ. மேலே முந்தானை மட்டும் வந்து பிங்க் கலரில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சேரீக்கு தான் வந்து டேசல் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ சொன்னால் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த சாரீயோட ஸ்லீவ் டிசைனு. இப்போ இது வந்து நெக் டிசைனு. நம்ம இதை வந்து போஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் அதாவது இந்த முந்தானை வந்து கட் பண்ணுறீங்களே, அது வந்து கரெக்டாக இந்த த்ரெட் இருக்கிற இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு ஈவனாக வரா மாதிரி அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு வந்து நம்ம சிசர் வேண்டும், ஒரு சிசரு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி டூத் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நீடில் கூட எடுத்துக்கலாம், நம்ம ஆரி நீடில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சீப்பு வந்து நமக்கு தேவைப்படும். எதுக்காகனா கரெக்டாக ஈவன் பண்ணி விட்டுறதுக்காக. நீங்கள் ஒரு நீடில் கூட வந்து எடுத்துக்கலாம், டூத் ஸ்டிக் இல்லைன்னா. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட டேபிள் இருந்தால் டேபிள் மேடில் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டேசல் வந்து போட்டுக்கலாம். சில பேர் விட்ட எல்லோரும் வீட்லேயுமே வந்து நம்ம டேபிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஒயரில் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து துணி காய போட ஒரு கயிறு இல்லை ஒயர் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து இந்த மாதிரி சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப் வந்து போட்டுக்கோங்க. உங்ககிட்ட எந்த கிளிப் இருக்கோ அதை போட்டு இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து குனிஞ்சு பண்ண தேவையில்லை, கழுத்து வலியும் வராது. தரையில் வந்து உக்காந்துட்டு நம்ம வந்து இந்த டேசல் வந்து போடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸும் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு எண்டுலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிப் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா, ஃபோல்டிங் சைடு வந்து அந்த செவறு பக்கமாகவும் நம்ம பக்கம் வந்து நம்ம எந்த பக்கம் டேசல் வந்து போட போகிறோமோ அந்த முந்தான பகுதியும் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம துணி காய போடும்போது எப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போடுவோமோ சேம் அதே மெத்தட் தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்கள் நீங்கள் போடுற கிளிப் வந்து லூஸாக இருக்குன்னா சென்டரில் கூட இந்த மாதிரி இன்னொரு கிளிப் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தரையில் உட்காந்து அழகாக பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. முந்தானை வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போது இதில் இருக்கிற த்ரெட்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் அந்த மாதிரி அந்த டேசல் முந்தானையில் வந்து நம்ம அந்த சுங்கு போடுற இடத்துல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் வந்து வச்சு நீங்கள் வந்து இப்படி கீழே இழுத்து விடுங்க, இல்லை ஒரு நீடில் வந்து எடுத்துக்கோங்க. நீடில் வந்து எடுத்து பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரி நீடில் வந்து ரிவர்ஸ் பக்கமாக, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அந்த பக்கம் இல்லாமல் அந்த ரிவர்ஸ் சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணும்போது பொறுமையாக இழுங்க. இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட்டாக வந்து கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்டை வந்து இழுத்து அதை கட் பண்ணி விடுங்க கைகளால். நீங்கள் அதுக்கப்புறமா சிசர் கூட வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். கையில் வந்து இந்த மாதிரி இழுத்து கட் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா த்ரெட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், சில்க் சாரின்றதுனால வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எதுவுமே வீடியோ வந்து எடிட் பண்ணலை, ஸ்கிப் பண்ணலை. நான் அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 செகண்ட் கூட ஆகாது. உங்களுக்கு அழகாக நீங்கள் அந்த த்ரெட்டெல்லாம் வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே வந்து ரொம்ப க்ளீனாக தெரியும். இந்த மாதிரி நம்ம த்ரெட்டு வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு சிக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் சீப் எடுக்க சொல்லியிருப்பேன். நம்ம வந்து சீப் எடுத்து
நீங்கள் வந்து அதே இந்த மாதிரி நம்ம தலைமுடியை வந்து எப்படி சிக்க எடுப்போமோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆனால் சாரீ மேலே வந்து அந்த சீப்பு போடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற த்ரெட்டும் வந்து ரிமூவ் ஆகும். கரெக்டாக நீங்கள் அந்த த்ரெட்டு எடுத்து விட்ட இடத்துல மட்டும் இந்த மாதிரி அந்த சீப்பு போட்டு அழகாக வந்து இந்த மாதிரி நீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து சிக்கு இருக்காது, எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு த்ரெட் எதுவுமே வந்து இருக்காது, நீட்டாக ஈவனாக நமக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. எனக்கு ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணும்போதே பண்ணிட்டால் நம்ம அழகாக வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்லேயே நம்ம வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக நமக்கு கிடச்சிடும் த்ரெட்டு. இந்த மாதிரி எடுத்துட்டால் நம்ம வந்து எந்த டிசைன் வேணும்னாலும் வந்து நீங்கள் சுங்கு போட்டுக்கலாம். நான் வந்து பேசிக்காக வந்து நம்ம எப்படி சுங்கு போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமருக்கு வந்து ஒரு டிசைன் பண்ண சாரீ கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேசல் வந்து போட்டு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து போட்டாவே வந்து 50-60 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து நார்மலாகவே வந்து வாங்குறாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணால் கூட 100-200 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து இந்த டேசல் வந்து போட்டு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது லென்த்து வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா, இப்போ நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக அந்த சாரீயில் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து போகக்கூடாது. அந்த பிங்க் சென்டரில் வந்து பிங்க் கலரில் சின்னதாக வந்து கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டுடலாம். எனக்கு வந்து இதுவே போதுமான அளவு இருக்குது, நான் வந்து இதையே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி சாரீயில் எப்படி அட்டாச் ஆன மாதிரி இருக்குமோ கிளாத்து சேம் அதே மாதிரி இருக்குது, த்ரெட்டு வந்து தனியாக இல்லை. அதை வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும், அதுக்கு தான் வந்து சிசர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி வரும்போது எட்ஜஸில் நல்லா இந்த மாதிரி அந்த த்ரெட்லாம் வந்து நல்லா கட் பண்ணி விடுங்க. சாரீ மாதிரி இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். அங்கே இருக்கிற த்ரெட்லாம் வந்து ரிமூவ் பண்ணாவே நமக்கு வந்து க்ளீனாக கிடச்சிரும். அந்த த்ரெட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா எக்ஸ்ட்ரா த்ரெட்டும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபேன் போடாதீங்க, ஏன்னா சாரீ வந்து பறந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து த்ரெட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த டிஸ்டன்ஸ் விட்டு த்ரெட் எடுக்கிறீங்களோ சேம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் த்ரெட்டு வந்து கையில் பிடிக்கிறீங்க பார்த்திங்கனா, ஹோல்ட் பண்ணும்போதும் மேலே இருக்கிற அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்குது பாருங்கள், அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். சைடாக வந்து போகக்கூடாது நம்ம நாட் போடுறது. ஒரு தடவை சுற்றி நம்ம அப்படியே நாட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த சாரீக்கு வந்து சுங்கு போடுறது. இதுதான் வந்து பேசிக்காக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தடு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து டெய்லர் ஷாப்கிட்ட வந்து உங்களோட சாரீக்கு வந்து கொடுத்து பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்களே கூட வந்து பண்ணிக்கலாம் ஓனாக, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஒரு நாட் வந்து நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி எண்டில் வந்து நாட் நீங்கள் போடுறீங்க, அந்த சரி இருக்கிற இடத்துல போடுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா சரி இருக்கிற இடத்துல நார்மலாக வந்து நாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, ஏன்னா நம்ம மாரி ஒர்க் பண்ணும்போதுமே தெரியும் அது வந்து நாட் போடுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், செகண்ட் நாட் கூட இப்போ நம்ம போட்டாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஈவனாக வந்து த்ரெட் வந்து கட் பண்ணலன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டு அந்த நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற டேசல் ஹைட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே ஈவனாக வந்து சிசர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சேம் மெத்தட் தான், இதே மாதிரி தான் வந்து நம்ம ஃபுல்லாக டேசல் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன், பாதி போட்டுட்டேன் பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து டேசஸ் வந்து போடணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சாரீ ஃபுல்லாக வந்து கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து பேசிக்காக போடுற சுங்கு மெத்தட் தான், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.